ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். ஸோ ஆமாங்க, அந்த வீடியோ தான். ஸோ நான் வந்து சொந்தமாக ஒரு வெப்சைட் வந்து என்னோடய பேரில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார் ஸ்டோரி டாட் ஆன்லைன். இதுதான் என்னோடய வெப்சைட்டோட யூஆர்எல். சரி, நீங்கள் போய் பார்க்கணும்னா பார்க்கலாம். ஸோ வந்து நான் இந்த வெப்சைட்டில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் இருக்கும்ல, ஸோ அந்த நியூஸை வந்து அப்டேட்டடாக கொடுக்குறேன். அப்புறம் அதுபோக வந்துட்டு நம்ம கிராமப்பகுதியில் நடக்கிற ஸ்டோரி, அதாவது பேய் கதை, மற்ற கதையெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த கதையில் வந்து ஸ்டோரி மாதிரி ரைட் பண்ணி நான் வந்து அந்த இதில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வெப்சைட், இந்த பிளாகர் பார்த்திங்கன்னா வந்து கூகுளோட கம்பெனியோட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிளாகர். ஸோ இந்த பிளாகர் மூலமாக வந்து நீங்கள் வந்து உங்கள் பேரில் வெப்சைட் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ உங்களோட திறமைகளை வந்து இந்த பிளாகர் மூலமாக உலகெங்கும் கொண்டு போக முடியும். அதை தான் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பிளாகர் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான வீடியோ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணுறேன். எப்படி பண்ணுறது, ஏ டு ஜெட், என்னென்ன பண்ணணும், எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ வந்து நான் அடுத்தடுத்து பேக் டு போடுறேன். ஸோ இந்த பிளாகரோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட்டு வந்து சும்மா இருக்கிற டைமில் வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த பிளாகர்ன்ற வெப்சைட் வந்து நான் என்னோடய பேரில் வந்து ரன் பண்ண ஆரம்பித்தேன். ரன் பண்ணி ஒரு 15 போஸ்ட் மேலே போட ஆரம்பித்தேன், 15 ஆர்டிக்கலுக்கு மேலே எழுதினேன். எழுதிட்டு ஸோ வந்து அது கொஞ்சம் ரீச் ஆச்சு, ஒரு 5000, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர், 20 பேர் ஆச்சு. ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு 30 பேர் ஆச்சு. அப்படியே போக போக ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர், 2000 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நம்ம திறமை தானே கொடுக்குறோம், அதனால் வந்து திறமைக்கு எங்கேயுமே ஒரு மதிப்பு இருக்கும்ல. அது மாதிரி அந்த திறமையை வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் இதில் யூடியூப் மூலமாக வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி அது மூலமாக வந்து எப்படி நம்ம சம்பாதிக்க முடியுன்ற விஷயங்களை பார்த்தேன். அதுவுமே வந்து ஃப்ரீ தான். கூகுளோட இன்னொரு இது தான் ஆட்சன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆட்சன்ஸ், அதாவது நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து விளம்பரம் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த விளம்பரத்து மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மக்கள் அந்த விளம்பரத்தை எதாவது கிளிக் பண்ணாங்கன்னா அதன் மூலமாக வந்து பர்டிகுலர் ரெவன்யூ வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி தான் வந்து இப்போ நிறையா பேர் வந்து ஆன்லைனில் வந்து சம்பாதிச்சிட்ருக்காங்க. இது வந்து 100க்கு 100 உண்மையான விஷயந்தான். ஸோ உங்களாலையும் வந்து முடியும். ஸோ எப்படி பண்ணணும், எப்படி யூனிக்காக இருக்கணும், எப்படி கதை எழுதணும், ஸோ மக்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நீங்களும் வந்து ஆன்லைனில் உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு நீங்களும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த டேலண்ட்டை வந்து நீங்கள் வந்து எழுதலாம், அல்லது இந்த மாதிரி இப்போ நான் பேசுகிற மாதிரி வீடியோ கூட மேக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் போடலாம். ஸோ அதை வந்து பார்க்குறவங்க வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதுக்கான கிரெடிட் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட அந்த பிளாகரோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதில் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் இதில் வந்து க்ரோ ஆக முடியாது. ஸோ அதை வந்து தவிர்த்துட்டுங்க. ஸோ உங்கள் டேலண்ட்டை எப்படி நம்ம ஆன்லைனில் எல்லா பேருக்கும் கொண்டு போக முடியும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நம்ம நார்மலாக பக்கத்து ஊரில் வந்துட்டு பார்த்தோன்னா, ஸோ நம்ம வீட்டில் இருக்கோம், வெளியில் நம்ம ஊருக்கு தெரிஞ்சிருக்கோம், இல்லைன்னா நம்ம சுற்றளவில் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம திறமையில வந்து இந்த அளவில் மட்டும் இல்லாமல் வெளி உலகத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த இன்டர்நெட்ன்ற பிளாட்ஃபார்மை வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல மவுஸ் இருக்கும். உங்களோட திறமையும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கண்ட்ரியில் வேறு வேறவங்களும் பார்ப்பாங்க. ஸோ வந்து எனக்கு வந்து டேலண்ட் இருக்குப்பா, நான் வந்துட்டு இங்கிலீஷில் தான் படிக்கணும், இங்கிலீஷில் தான் எழுதணும் அப்படின்னா கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்குன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் கண்டென்ட்டு தான் நம்ம வந்து அழகாக எழுதணும். அதாவது நம்ம எழுதுகிற ஸ்டோரி வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவ்வளோ சுவாரஸ்யமாக நல்லா அழகாக எழுதுனாலே போதுமானது. ஸோ வந்து மற்ற விஷயங்களை வந்து கூகுளே அதுவே பார்த்துக்கிறோம். ஸோ நல்ல கண்டென்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆவீங்க. ஸோ உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ நீங்களும் ஆன்லைனில் ஒரு உங்கள் திறமையை வச்சு சம்பாதிக்க முடியும். முழுக்க முழுக்க உண்மை தான். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்படியே நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி பிளாகர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுபோக உங்களுக்கு தனியாக ஏதாவது வெப்சைட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாகர் வெப்சைட்டு ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் வந்து கம்மியான ரேட்லேயே வந்து உங்களுக்கு பிளாகர் வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்டோரி.
ஒரு 15 நாள் வெயிட் பண்ணேன். ஸோ 15 நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம், நீங்கள் அதன் மூலமாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. ஸோ நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க் வந்துட்டு, நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்மளாக பண்ண ஹார்ட் ஒர்க் வந்துட்டு ஒரு சின்ன கிரெடிட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அது. ஸோ இதே சந்தோஷத்தோடு நீங்கள் வந்து என்னோடய வெப்சைட்டை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ஸ்டோரி ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் அதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து கமெண்ட் பண்ணலாம். என்னோடய வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, பாய்.